முதல்ல இந்த எஸ்பிஎல் எலெக்ஷனுக்கு நாமினேட் பண்ண கௌதம் மதன் அண்ட் கலை. மத ரூல்ஸ் மரட்டு ரூல்ஸா இருக்கு, மற்றவங்களை கலைச்சாதான் நம்ம ஓட்டு வாங்க முடியும். ஓட்டர்ஸ்க்கு காசு கொடுக்கறது, இந்த பிரைப் பண்றது, இது எதுவுமே பண்ணக்கூடாது. இல்லைன்னா கூட உங்க நாமினேஷன் கேன்சல் செய்யப்படும். ஆல் தி பெஸ்ட். ஆமா, ஆல் தி பெஸ்ட். ஓட் போடுறது ஒரு சீக்ரெட், நான் ஏன் சொல்லணும்? அதெல்லாம் சொல்ல முடியாது. ஓ சரி 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 சரி, ஓட்டு போட வேணும். எனக்கு நீ சப்போர்ட் பண்றியா? ஃபைட் இல்லாம எஸ்பிஎல் எலெக்ஷனே இல்ல. எங்க அப்பாலாம் எலெக்ஷன் டைம்ல எத்தனை குடிசை எரிச்சிருக்காரு. ஏய், உனக்கு பேர தெரியும். இத பாத்துடா. சரி, இனிமேல் என் சப்போர்ட் நீ சொன்னு தானே நான் அந்த எலெக்ஷன்ல நிக்க ஒத்துக்கிட்டேன். இப்ப நீ எனக்கு சப்போர்ட் பண்ணலனா நீயும் என்ன எல்லார் மாதிரி தான் புரிஞ்சு பண்ணா பரவாயில்ல. நான் அப்படி சொல்லல கலே. நீ உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ண. தேங்க்யூ. மச்சான் கொடுக்க முடியும். நான் கட்சியில் ஆலோசகராவா இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமா தான் யோசிக்க முடியும். அப்படியே அசிங்கப்பட்டான் பாண்டி. ஏய் ஸ்வேதா, எங்க போற? கூட வந்திருக்க, அதனால பேசாம இருந்திருப்ப. ஆடா இல்ல. ஓ, கிட்டோ நல்லா தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஸ்கூல்ல இருக்கிற கேர்ள்ஸ்ங்க எல்லாருக்குமே கேண்டீன்ல ஃப்ரீடா. இங்க வா. எஸ். உன்னை நம்பி திட்டத்து கேட்ட பாத்தியா? பாய் ஸ்டார்ட் பண்ணுங்க. எதுக்கு நீ முறைக்கிற? உனக்காக தானே இவ்வளவு தூரம் நாங்க பாடு போடுறோம். வா, மூளை ஃப்ரெஷ்ஷா தானே இருக்கு. அடுத்தவனுக்கு கேட்கணும், கேட்கறவனுக்கு நல்லா தெரியணும், தெரிஞ்சவனுக்கு நல்லா புரியணும். அப்படி புரியறவனுக்கு நம்ம ஓட்டு கண்டிப்பா. எல்லாருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவேன். உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல லீடரா இருப்பேன். ரொம்ப வருஷமா படிக்கிறான், சோ ஆப்வியஸா எல்லா பசங்களுக்கும் அவனோட நேம் தெரியும். சோ கண்ணை மூடிட்டு ஓட் போடுவாங்க. நம்ம ஸ்கூல்ல ரெப்ரசென்ட் பண்ற ஒரு ஆள் பெர்ஃபெக்டா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க.